ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சேமியாவை வச்சே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நூடுல்ஸ் டைப்பில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு கடாயில் 1/2 கப் தண்ணி விட்டுருக்குறேன். அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்கும்போதே 2 டேபிள்ஸ்பூன் க்ரீன் பீஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன், தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கேரட் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். கொடமிளகாய் அதையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து நான் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்க்குறேன். இது கூடவே 1 கப் சேமியா அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது தண்ணியிலே டைரெக்டாக எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக 2 ஸ்பூன் பக்கத்தில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு தண்ணியோட அளவு கம்மியாக இருக்கிறது மாதிரி இருந்ததுன்னா இந்த டைத்தில் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இருந்து வேகட்டும். அப்புறமா 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம போட்டிருக்க வெஜிடபிள் எல்லாமே ஓரளவு குக் ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சேமியா வந்து பார்த்திங்கன்னா 1/4 வாசி குக் ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட நீங்கள் எடுத்துருக்க சேமியாவை பொறுத்து குக்கிங் டைம் மாறுபடும், அதே மாதிரியே தண்ணி அளவும் மாறுபடும். இந்த சேமியா வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நான் மறுபடியும் ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் சிம்லே வச்சிடலாம். சிம்மில் வைக்கும்போது எல்லாமே மொத்தமாக சேர்ந்து செட் ஆகி கிடைக்கும். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்க்குறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும், கொஞ்சம் உதிரி உதிரியாகவும் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு. இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது சூடாக சர்வ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், ஆறிடுச்சுன்னா அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் சாப்பிடும்போதே அந்த டைத்தில் செஞ்சு கொடுங்க. இது கூடவே நம்ம சீஸ் எல்லாம் தூவி கொடுக்கலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.